Hello friends, ellarkum vanakkam. Welcome to Varun's homepage. இன்னைக்கு வந்து நம்ம ghee rice நெய் சோறு எப்படி ரெடி பண்ணறதுன்னு பாப்போம். இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு இந்த டம்ளர்ல தான் ஒரு கிளாஸ் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை ரெண்டு துண்டு, பிரிஞ்சி இலை ஒன்று பெருசு, கிராம்பு நாலு, ஏலக்காய் நாலு, ஜாதிபத்ரி கல்பாசி ஒன்று ஒன்று. இது வந்து ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பெரிய வெங்காயம் மூணு, இது மாதிரி டின் சைஸஸாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் மூணு, நடுவில் இது போல் கீரல் போட்டு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் வந்து இந்த பாத்திரத்தில் எல்லா சைடும் பரவுற அளவு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அது பொரியவும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து பொரிய விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் தான் வந்து வதங்கிறது ரொம்ப முக்கியம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நெய் சோறுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு நெய் சோறு கலர் மாறாமல் வெள்ளை கலரில் வரும். ஸோ வந்து ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் வந்து செய்யும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மீடியமில் வச்சோம் அப்படின்னா அது அந்த கோல்டன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும். ஆனால் அது மாதிரி ஆச்சுன்னா நமக்கு ghee rice-க்கு அந்த கலர் மாறும், டேஸ்ட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ghee rice-க்கு மெயினே வந்து அது நல்ல ஒயிட் கலரில் நல்லா வெள்ளையாக வரணும். வெங்காயமும் அதே போல் அது கோல்டன் கலரில் ஆகாமல் இருக்கணும். ஸோ இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு இது மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆக்கிடலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவு நம்ம வதக்கி விட்டு எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினால ஒரு 1/4 மட்டும் போடுவோம். போட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் வதக்கி விடணும். ஸோ ஃப்ளேம் வந்து லோலேயே வந்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் புதினா வதங்கவும் தயிர் சேர்த்து அதையும் வந்து தயிர் சேர்த்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம், அதாவது தயிரில் இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தயிர் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அந்தளவு வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி, நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ 1 to 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸை வந்து 15 to 20 நிமிஷம் நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கோம், அதனால 1 to 1.5 போதும். அப்போதான் குழையாம அரிசியும் நல்லா மெலிஸ் மெலிஸாக வெந்து வரும் நீட்டாக. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி, இது வந்து 15 to 20 நிமிஷம் கழுவி ஊற வச்ச அரிசி, அதை சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோவில் வச்சுட்டு ஒரு மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1-10 நிமிஷம் வேக விடலாம். நம்ம இதுக்கப்புறம் தம் தம் போட போகிறோம். 1-10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஆனால் அரிசி வந்து பாதி தான் நமக்கு வெந்திருக்கும். ஸோ மீதி வந்து நம்ம நல்லா வேக வைக்கிறதுக்கு இதுக்கு மேலே நம்ம தம் போட போகிறோம். ஸோ தம் போடுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பழைய பேன் தோசைக்கல் வச்சுக்கலாம், இரும்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகவும் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு நம்ம இப்போ ghee rice ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த பாத்திரத்தை அதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இப்போ இந்த அரிசி எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அரிசியை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்துட்டு அதுக்கு மேல மீதி இருக்கல கொத்தமல்லி புதினா இல அதை வந்து மேல வந்து தூவி விட்டு அதை வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு வெயிட் எடுத்து வச்சு இதை வந்து ஒரு லோ ஃபிளேம்லயே 15 நிமிஷம் வந்து வேக விடலாம். இப்ப நான் சின்ன பாத்திரம்ன்றதுனால இதை வச்சிருக்கேன் சின்னதா. நீங்க பெருசுல செய்யறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி புடிச்சு அதை கூட நம்ம மேல வைக்கலாம். இல்ல வெயிட்டா வேற ஏதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தூக்கி மேல வச்சுக்கலாம். இப்ப வந்து இது ஒரு 15 நிமிஷம் வந்து வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கல்லு இந்த தோசைக்கல்லு சூடு இது ரெண்டுத்திலயுமே அதை வந்து நல்லா வேக விடலாம். சோ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓபன் பண்றேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா குழையவும் இல்ல, ஆனா வந்து நல்லா வேகவும் செஞ்சிருக்கு. அரிசி நல்லா நீட் நீட்டா இருக்கு. சோ இது வந்து எல்லாரும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல வந்து அந்த வெங்காயம் வதக்கி விட்டு தம் போடுறது தான் ரொம்ப மெயினே. அதை நம்ம கரெக்டா செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.